ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஎம் டைரிஸ். அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சித்திரை திருநாளை முன்னிட்டு ரொம்ப டேஸ்டியான திணை லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக நான் ஒரு கப் திணை எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா அதை முங்குற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் ஒரு 2-3 டைம் நல்லா சுத்தமான தண்ணீரில் கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுத்தமாக கழுவுனதுக்கப்புறம் ஒரு ட்ரையான காட்டன் கிளாத்தில் இது நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இதோட தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு காயிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இதையே ஒரு 10-20 நிமிஷம் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரை ஆக்கக்கூடாது, ஓரளவுக்கு ஒரு 50% ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரையாக ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற திணை மாவை ஃபுல்லாக போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சதுனால லைட்டாக பச்சை வாசனை வர்ற மாதிரி இருக்கும். இந்த பச்சை வாசனை போய் நல்லா திணை மணம் வரும்போது இறக்கிடலாம். நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு, இந்த டைமில் இறக்கிடலாம். நம்ம வறுத்து எடுத்துக்கிட்ட திணை மாவை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் திணை அரைக்கும் போவே வந்து ஏலக்காயும் சுக்கும் சேர்த்துக்கோங்க ஒரு வாசனைக்காக. நான் திணை அரைக்கும் போது சேர்த்துக்க மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சுக்கும் 3 ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வறுத்து ஆற வச்சிருக்கிற திணை மாவையும் கூட சேர்த்து இன்னொரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட அதே கப்பில் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா இன்னும் ஒரு 1/2 கப் அல்லது 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 2 டைம் மிக்ஸியில் நல்லா உட வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சதை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். இந்த பக்கத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சூடு பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக திராட்சை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் வந்து நல்லா பொறிச்சு எடுத்து லட்டுவில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து நெய்யில் வறுத்து எடுத்த எல்லாத்தையும் வந்து திணை மாவில் கொட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கை பிசைகிற அளவுக்கு ரவுண்டு வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் கூட உருக்கி சேர்த்துக்கலாம். இதை வந்து அப்படியே கையில் நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே லட்டு மாதிரி லட்டு ஷேப்பில் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லட்டுவாக பிடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான திணை லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் நாட்டு சர்க்கரைக்கு பதில் நீங்கள் தேன் கூட சேர்த்து செய்யலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா விஜயம் டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.